ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாப் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பாப் அப்படின்னா வந்து பாண்டியன் ஓஷன் பார்க். ஓஷன் பார்க் இவர் போன வேகத்தை பார்த்தா கண்டிப்பாக இந்தியாவுக்கு தங்க பதக்கம் வாங்கி தருவாங்க. இதே மாதிரி லேண்ட் அட்வென்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளை சைக்கிள் இருக்குது, ஏடிவி, ஜிப்லைன், ராக்கெட் எஜெக்டர், ரோப் கோர்சஸ். ஹாப்பி ஜேர்னி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வசந்த் நமக்காக இப்போ கைத்துல தொங்குறாரு, ஐ மீன் கைத்துல போய் நடக்கிறாரு. எங்க அப்பா தாவும் நாரதரும் கை குலுக்கிட்டு போறாங்களே, ஏண்டா அப்ப தரைக்கு இதுக்கு எவ்வளவு தூரம்டா? ஹாப்பி ஜேர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்லோ பாய். ஹாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போதுமா? ஹாய், ஹலோ, வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு ஹாப்பி ஜர்னி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாண்டிச்சேரியோட 4வது வீடியோ தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பாண்டிச்சேரி பத்தி ஒரு 3 வீடியோ வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருந்தோம். பாண்டி மெரினா போட்டிருந்தோம், சண்டே மார்க்கெட் போட்டிருந்தோம், கடைசியாக வந்து ராக் பீச்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியா போட்டிருந்தோம். ஸோ எல்லாமே வந்து வேற லெவலாக இருந்தது. இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஃபன்னாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸு, சூப்பர் பிளேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாண்டிச்சேரியிலேயே வந்து நாங்கள் பார்த்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் தாங்க. இந்த பிளேஸ் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. எப்பவும் போல நல்லதே செய்வோம், சிறப்பாக செய்வோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னது வாட்டர் அட்வென்ச்சர்ஸ் எதுவும் வேணாம், வாட்டர் அட்வென்ச்சர்ஸ் எதுவும் வேணாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாப் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பாப் அப்படின்னா வந்து பாண்டியன் ஓஷன் பார்க். ஓஷன் பார்க், ஸோ பாண்டி ஓஷன் பார்க்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே வந்து இது கிட்ஸு அடல்ட்டு எல்லாருக்குமே வந்து நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸ் வந்து டிவியில் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் போகிறீங்க, காம்போவாக எடுக்கணும், ஃபுல்லாக பே பண்ணி போகணும், 950, 850 அந்த மாதிரிலாம் கொடுக்காம, ஸோ ஒன்லி வந்து 100 ருபீஸில் இருக்குது, 150 இருக்குது. இந்த மாதிரி வந்து தனித்தனியாக நம்மளே வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே போய் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் இங்கே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, நம்ம ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போகிறோம். டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஸ்டாஃப் வந்து ஐஸ்வர்யா கிட்ட கேட்கலாம், வாங்க. ஏனேம் ஐஸ்வர்யா, இங்கே என்னென்ன கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது வாட்டர் ரைடு, இதில் லேண்ட் அட்வென்ச்சர்ஸ். இப்போ வாட்டர் ரைடில் வந்து உங்களுக்கு எந்த கேம்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ அதே மாதிரி தான் லேண்ட் அட்வென்ச்சர்ஸும், என்ன கேம் வேணுமோ எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே பர் ஹெட்டு காஸ்ட்டு தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ரைடு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதை மட்டுமே எடுத்து விளையாடுற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஸ்போர்ட்ஸில் ஜெட்ஸ்கி இருக்குது, ஸ்பீட் போட், ஃபெரி போட், பனானா ரைடு அண்ட் ஜெட் ரைடு, அகெயின் பரிசல், கயாக்கிங், ரோலர், பால், பெடல், வெயிட் லிமிட்ஸும் இருக்குது ஒரு சில கேம்ஸ்க்கு. இப்போ மினிமம் 40, மேக்ஸிமம் 80னா எல்லா கேம்ஸுமே ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம். எல்லாருமே விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஏஜா பாரானவங்கெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல, எல்லா கேம்ஸும் விளையாடலாம். வெயிட் மட்டும்தான் கேட்டகிரி வச்சுருக்காங்க, ஏஜ் கேட்டகிரி இல்லை. இல்லை, ஆமாம் சார், ம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லேண்ட் அட்வென்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளை சைக்கிள் இருக்குது, ஏடிவி, ஜிப்லைன், ராக்கெட் எஜெக்டர், ரோப் கோர்சஸ், ஆஸ்ட்ரைட்லாம் இருக்குது. ட்ரெயின் வந்து அடல்ட்ஸ்க்குமே இருக்குது. இப்போ கிட்ஸ் மட்டும்தான் ட்ரெயின் போக முடியுமான்லாம் நிறைய பேர் யோசிப்பாங்கள்ல, அடல்ட்ஸுமே ட்ரெயின் போகலாம். அப்புறம் வால் கிளைம்பிங் இருக்குது, புல் ரைடு, ஸ்கை வாக்,
இங்கே நிறையா கேம்ஸ் வந்து இப்போ புதுசாகவே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ். பாண்டி ஓஷியன் பார்க் லேண்ட் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த பாண்டி ஓஷியன் பார்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடலூர் மெயின் ரோடில் இருக்குது. மெயின் ரோடில் வந்து இது வந்து எடையார் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. அந்த பிளேஸில் வந்து ஒரு லெனோவோ ஃபேக்ட்ரி இருக்கும், அது பக்கத்தில் தாங்க இந்த பிளேஸ் அமைஞ்சிருக்கு. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் 10:00 AM ஈவினிங் 6:00 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃப்ரைடே டு சாட்டர்டே சண்டே வந்து வீக்கெண்டில் வந்து ஏர்லி மார்னிங் 6:00 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, நைட் வந்து 10:00 வரைக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த பாண்டி ஓஷியன் பார்க் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ் பாண்டிச்சேரியிலேயே வந்து. அது மட்டும் இல்லை, ஸோ இந்தியாவிலேயே வந்து ரொம்ப பிக்கஸ்ட்டு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வந்து லேண்ட் அட்வென்ச்சர். அதாவது எல்லா இடத்துலையும் வந்து ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்கும், பட் ரொம்ப பெருசாக வந்து ரொம்ப வசதியாக ஒரு பெரிய பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து இதுதான் வந்து மோஸ்ட் பிக்கஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஆனால் பார்க்கறதுக்கு வந்து உண்மையாலேயே வந்து வேற லெவலாக இருந்தது. ஸோ எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸுமே இவங்க வச்சிருக்காங்க. இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா வேற லெவலாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ கிட்ஸ் எல்லாம் கூட நல்லா என்ஜாய் பண்ணலாம், யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இனி ஃபுல்லாகவே இந்த வீடியோ தான் வந்து பார்க்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கிட்ஸுக்கு வந்து என்னெல்லாம் கேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கலாம். இங்க ஒரு 4 இயர்ஸா இருக்கு சார். பாண்டிச்சேரியிலே இதுதான் ஒரு பிக்கஸ்ட் பிளேஸ், வாட்டர் அண்ட் லேண்ட் சேர்ந்து இருக்கு. ஆமா சார். ஆமா, உள்ள போற மாதிரி இருக்கும். ஃபுட் கோர்ட் உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கு, நீங்க அங்க சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கிட்ஸ் கேம்ஸ் இருக்கு, கிட்ஸ்க்கு தனியாவே கேம் இருக்கு, அதை பாத்துக்கோங்க. கிட்ஸுமே ஜெட்ஸ்கி என்ஜாய் பண்ணலாம், ஸ்பீட் போட் போகலாம், ஃபெரி போட். ஸோ கிட்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். 1 இயர்ஸ் அபோவ் இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கிட்ஸ் எல்லாருமே கேம்ஸ் விளையாடலாம். அது 1 இயராக இருக்கட்டும், 1/2 இயர்ஸாகட்டும் இருக்கட்டும், எல்லாருக்குமே கேம்ஸ் இங்கே இருக்கு. எந்த கேம் வேணுமோ அவங்க செலக்ட் பண்ணி விளையாடிக்கலாம். கிட்ஸ் பெடல் இருக்கு, பவுன்சிங் கேஸ்டல், நிறைய கிட்ஸ் கேம் இருக்கு, ஜீப் அண்ட் பைக்கு. என்ட்ரி ஃபீஸ் கேம் எடுத்தா கிடையவே கிடையாது. கேம் எடுக்கலன்னா 50 rupees தான் என்ட்ரி. ஜஸ்ட் நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம், டைமும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், ஈவினிங் 6:30 வரைக்கும் இருக்கலாம், ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். ஹாய், ஆ அஃப்ரி ஹாய் சொல்லு. அம்மா அம்மா ஏற விட்றா, ஸ்பீடாக டப்பு டப்புன்னு பல்டி அடிச்சு வந்துருட்டா. நேரம் கீழே வந்து நிற்க நேரம் மேலே இருந்து. இவர் போன வேகத்தை பார்த்தா கண்டிப்பாக இந்தியாவுக்கு தங்க பதக்கம் வாங்கி தருவாங்க.
என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஃப்ளை சைக்கிள் இருக்காது, அது கட்டப்படியாக ஃப்ளை சைக்கிள் நல்லா இருக்கும். ஆமாம், ரோப்ளே சைக்கிள் ஓட்டிட்டு ஸ்டார்ட். அப்படியே உங்க பேர் சொல்லிருங்க ப்ரோ. ஓகே, வசந்த் நமக்காக இப்ப கைத்துல தொங்குறாரு, ஐ மீன் கைத்துல போய் நடக்கிறாரு. ஏம் சூர்யா, நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆக்சுவலாக நான் அதில் விழுந்துட்டேன் வந்தானா அதில், அதனால் அதுக்குள்ளே பேலன்ஸ் பண்ண முடியல, கையெல்லாம் ரொம்ப டைட்டாக ஒரு க்ளோஸ் கூட பண்ண முடியல, அதுமாரி இருக்குது. ஆ, பட் ஆனால் கொஞ்சம் ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் ஆக்சுவலாக, த்ரில்லாக இருந்துச்சு, ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்துச்சு. ஆமாம், இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆ ஆமாம், அது அவன் என் ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலாக, அவங்க நேம் வசந்த் குமார். தேர்ட் லெவல் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண ஆவேன்னு சொல்லிட்டு என்ன டயர்டாக இருந்தாலும் கண்டிப்பாக முயற்சிக்கிறாங்க அவங்க. ஆக்சுவலாக நான் 2 levels கம்ப்ளீட் பண்ணேன், இதோட 3rd level கம்ப்ளீட்டட். அது ஹாப்பி ஜேர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்யூ. அப்போ தான் ஃபேஸ் நல்லா பழிச்சுன்னு தெரியும்ல. ஓகே, ஹாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போதுமா? அவங்க சூர்யா ஃப்ரெண்ட்ஸும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு நீங்களே கேட்டீங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேண்ட் அட்வென்ச்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்துட்டோம் நம்ம. பட் இன்னமும் வந்து ஒரு சில பிளேஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன இருக்குது, வாட்டர் ரைட்லாம் என்ன இருக்குன்றது நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வீடியோவில் பார்த்துடலாம். லேண்ட் அட்வென்ச்சர்ஸை விட வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. ஆனால் வந்து இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து லேண்ட் அட்வென்ச்சர்ஸ் தான் வந்து ரொம்பவே பிடிச்சிது, நல்லாவே வந்து கேம்ஸ் விளையாடுவாங்க. பட் ஒரு சிலர் வந்து வாட்டர் ரைடு பண்ணுறது தான் வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி வந்து ரெண்டுமே வந்து இங்கே இருக்கிறதுனால வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. வீக்கெண்ட்லலாம் வந்து வேறு லெவலாக கூட்டமாக இருக்குது. ஸோ நாங்கள் போனதுமே வந்து ஒரு வீக்கெண்டு தான் போயிருந்தோம், சண்டே தான் போயிருந்தோம். இங்கே வந்து காஸ்ட் வந்து ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது. 100 ஸ்டார்ட் ஆகுது, ஒன்று ஒன்று ஒரு ஒரு கேட்டகரியில் இருக்குது. 200, 300, 1200 அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பலூன் மாதிரி இருக்குது போட். இந்த போட்லலாம் போனோம் அப்படின்னா வந்து 300, 500 பெர் ஹெட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ பலூனில் வந்து பின்னாடி உட்காந்துட்டு போவோம், முன்னாடி வந்து போட் வந்து நம்மளை பலூனில் வந்து உட்கார வச்சு எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குது. அது வந்து எவ்வளோனா பெர் ஹெட்டு வந்து 650 அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோவில் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எல்லாத்தையும். బయట వచ్చిండాను సార్ చూడండి నేను మళ్ళీ ఫోన్ చేస్తాను బయట బా బి బా ஆ நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஆக்சுவலி அரௌண்ட் 650 பெர் ஹெட். ஆமாம் 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 ஓகே. அரவிந்த் யா சென்னை யா ஓகே தேங்க்யூ. ஒரு சில போட் ரைட்லாம் வந்து இப்போ வீடியோவில் காமிச்சிருந்தோம், பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே வாட்டர் ஆக்டிவிட்டி ஒன்று இருந்தது. ஸோ இதுலேயுமே வந்து அஃப்ரிதீன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இதுலேயுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணார். எப்படி என்ஜாய் பண்ணாருன்றது நீங்களே வீடியோவில் பாருங்கள். இப்போது நடந்து உள்ள போடா நேரா தூக்கத அப்பி தூக்குமாத உள்ள போ.
Abhi, abhi, abhi. Abhi, come this side, abhi. Come, abhi, abhi, abhi. Come, abhi, abhi. இந்த பாண்டி ஓஷியன் பார்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து ஜிப்லைன் வந்து பார்க்க போகிறோம். இந்த பாண்டியன் ஓஷியன் பார்க் வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். வெப்சைட் நேம் வந்து பாண்டி ஓஷியன் பார்க் .in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜிப்லைன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு பாருங்கள் வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி ஹாப்பி ஜேர்னி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பர் 1, நாங்கள் சுற்றி காட்டினதையும் சுற்றி காட்டினதையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆரம்பத்தில் சொன்னதை மறந்துடக்கூடாது. உங்கள் ஜேர்னி மேலும் ஹாப்பியாக இருக்கணும்னா இந்த ஹாப்பி ஜேர்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க. எப்பவும் போல் நல்லதே செய்வோம், சிறப்பாக செய்வோம். தேங்க்யூ.